ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் ஆஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டெலிவரி சப்போர்ட் டீம் கூட நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த ஜாப்லேருந்து எப்படி வந்து செலக்ட் ஆகிறது, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக டெடிக்கேட்டடாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்டில் அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். சரி, வாங்க நண்பர், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமேசான். கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் இ காமர்ஸ் சைட்டாக இருக்கக்கூடிய அமேசான் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மூலியமாக வந்து கிடைக்கும். விசிஎஸ் டெல் ஷிப்பிங் அண்டு டெலிவரி சப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப் ரோலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் சரிங்களா, நம்ம இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. தெலுங்கானாங்கிற ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கான சம்மரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட் இன் கிளியர் அண்டு ப்ரொஃபஷனல் மேனர் தி ஆல் டைம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி சப்போர்ட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்ல ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறன்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க. டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸு, அமேசானில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் உங்களுக்கான ஒரு ரோலு. இந்த ஒரு ரோலை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கஸ்டமர் டெலிவரி பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி அவங்கக்கிட்ட வரக்கூடிய இன்குயரியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. டார்கெட் பெர்ஃபார்மன்ஸு மேனர்ஸ் அப்படிங்கிறலாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டே டு டேல வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கான நேச்சுரலாக ஒர்க் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனால ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் 10th 12th படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நாங்கள் யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வருது, அமேசான் வருது, ஃப்ளிப்கார்ட் வருது, எல்லாத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து மெயிலோ காலோ எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டாப் கார்பரேட் கம்பெனி யாருமே வந்து உங்களுக்கு வந்து கால் வந்து பண்ண மாட்டாங்க, மெயில் மூலயமா தான் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க சரிங்களா. அதை உங்களை மைண்டில் வந்து ஃபஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறீங்க, அன்எம்ப்ளாய் கேட்டகரி வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் வருது சரிங்களா. அதனால் மெயிலில் வந்து கரெக்டான ஒரு மெயில் ஐடியை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தெளிவான ஒரு மெயில் ஐடியை கொடுங்க. மெயில் ஐடி மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் மெயிலோ ரிட்டன் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது, அவங்க ஹச்ஆர்சிலேருந்து கம்யூனிகேட் பண்ணுறது. அதனால் கரெக்டான ஒரு மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அடிஷ்னலாக செகண்டரி மெயில் ஐடி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பேரில் சரிங்களா. இது என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் வெர்பல் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணுங்கிற சொல்கிறாங்க. அப்டேட் டு கம்யூனிகேட் கரண்ட்லி வந்து கிளியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கஸ்டமர் டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பேசணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைப்பிங் ஸ்பீட் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்லைனில் அப்டேட் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எம்எஸ் வேர்டு அவுட்லுக்கு பவர் பாயிண்ட் இது மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோசாஃப்ட் வேர்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கானாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா வந்து மேனேஜ் பண்ண தெரியுது, எனக்கு வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியும், ப்ரோக்ராம்லாம் தெரியும் நினைக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட் டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து கேட்குறாங்க, இது மஸ்ட்டு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெகட்டிவ் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளேயரு ஃப்ளெக்சிபிள் பெர் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்டேட்டு குயிக் அண்ட் லேர்ன் சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் டைனமிக் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு மற்றபடி பெருசாக அதுவுமே வந்து கொடுக்கல சரிங்களா. இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தரவை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ண போகிறது நீங்கள், என்னுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்ல தான் முடியுமே தவிர, அது வந்து இப்படி அப்ளை பண்ணி நீங்கள் இன்டர்வியூ போய் இது பண்ணுறது அதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது தான் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் படிப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது விஷயமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ஸ்கில்ஸ் தான் எல்லா கம்பெனியுமே வந்து எதிர்பார்க்குறாங்க. உனக்கு என்ன திறமை இருக்குது அந்த திறமையை வெளிக்கொண்டு வா, கண்டிப்பாக உனக்கு வேலை தரேன் அப்படிங்கிறத சொல்கிறான். ஒவ்வொரு கம்பெனியும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும், திறமைகள் இருக்கும், திறன்கள் இருக்கும்.
எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காட்டுங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேசிக் 10th 12th டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப், உங்களுடைய ரெசியூம் இது மட்டும் இருந்தாலே போதும், ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்ளை நவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து அமேசான்கிற ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். அப்படி இல்லை ஃப்ரெஷராக தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லீகல் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ, 10th 12th மெட்ரிகுலேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் எப்படி பேர் இருக்கோ அந்த பேர் வந்து கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இடத்துல பாருங்கள், இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டரு, இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்க அப்படிங்கலாமே கேட்பாங்க, அதெல்லாமே கொடுங்க. உங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுங்கிறதுனால தமிழுங்கிற ஆப்ஷனுமே இல்லை வந்து எனபிளில் இருக்குது, சரிங்களா? அதை வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா அதை கொடுங்க, ஏன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கேட்குறாங்க, அது இருந்துச்சுன்னா கொடுங்க. இல்லை ப்ரோ நான் வந்து ஃப்ரெஷராக தான் இருக்கிறேன், போன வருஷம் தான் காலேஜ் முடித்தேன், அப்ளை பண்ணலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம், சரிங்களா? அதர் டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல உங்களுடைய நான் டெக்னிக்கல் கோர்ஸ் அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து விட்டுருங்க, சரிங்களா? எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்டு ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து கேட்பாங்க, அது எல்லாமே கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு நான் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உண்மை தான் அப்படிங்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிங்கிற கிளிக் பண்ணி சப்மிட்ங்கிற கொடுத்தீங்கனாலே போதும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை அப்படியே ஃபார்வர்ட் ஆகும் அவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான கேண்டிடேட்டை மட்டும்தான் அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட்டே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் மட்டும் பார்க்கல, நிறைய பேர் வந்து பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால் அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து ரிட்டன் மெயிலோ காலோ வந்து வராது, கரெக்டான கேண்டிடேட்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் ஜூம் கால் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஜாப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டுங்கிறது அந்த வீடியோ பண்ணுற ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும். மறக்காமல் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.